காலை வணக்கம். சிவில் உரிமையியல் வழக்கில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்னவென்று சொன்னால் ஒப்பந்த சட்டம், கான்ட்ராக்ட் ஆக்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் வந்து மெயின் திங்கு. ஏன்னு கேட்டால் சோர்ஸ் ஆஃப் லாவிலேயே மேஜர் சோர்ஸ் ஆஃப் லா வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். இந்த கான்ட்ராக்ட் சோர்ஸ் ஆஃப் லா தான் மற்ற சோர்ஸ் ஆஃப் லாக்கெல்லாம் கூட அப்ளை ஆகும். அதனால் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ப்ரொப்போசல்னால் என்ன, ப்ராமிஸ்னா என்ன, ப்ராமிசர்னா என்ன, ப்ராமிசினா என்ன. ஒரு நபர் வந்து ஒரு காரியத்தை செய்ய தயாராக இருக்கேன், ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரொப்போசல். அவர் சொல்கிறத இன்னொரு நபர் ஏற்றுக்கிட்டாருன்னா அது வந்து அக்செப்டன்ஸ், அது ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ஆஃபருக்கும் இடையில் பரிமாற்றங்கள், நீ அவ்வாறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் இதை தரேன், நீ இவ்வாறு செய்யறதுக்கு நான் அதை தரேன்னு சொல்கிறது தான் கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன் பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், செயலாகவும் இருக்கலாம். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மூன்று விஷயங்கள் தான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்னென்னா, சில நேரங்களில் நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுப்பீங்க, அவர் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ரொப்போசல் கொடுப்பார். இது வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தை, முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா, வாய்டு கான்ட்ராக்ட். சட்டப்படியாக தடை செய்யப்பட்ட எந்த ஒப்பந்தங்களும் செல்லாது. சாராயம் நான் தயாரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறது சொல்லாது, நான் 10 பெண்களை கடத்திட்டு வந்து தரேன்னு சொல்கிறது உத்தரவு, அந்த ஒப்பந்தம் செல்லாது. கொலை செய்கிறதுக்கு நான் இவ்வளோ ரூபாய் தரேன்னு சொல்கிறது செல்லாது. இது வாய்ட் கான்ட்ராக்ட், சட்டப்படியாக செல்லாத ஒப்பந்தம். ஆனால் வாய்டபுள் கான்ட்ராக்ட்ன்றது என்னென்னா, இரண்டு தரப்பில் இருந்தால் தான் கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த இரண்டு தரப்பில் ஒரு நபருக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்காது. ஆனால் அடுத்த நபருக்கு வந்து அவருடைய இயலாமையின் மூலமாக அந்த கான்ட்ராக்ட் வேறு ஒரு நபர் மூலமாக தொடுக்கப்பட்டிருந்தால், அந்த கான்ட்ராக்டை அவருடைய இயலாமை நீக்கப்பட்ட பிறகு அவர் இன்சானாக இருந்திருப்பார், மைனராக இருந்திருப்பார், அந்த கான்ட்ராக்டை வந்து அவர் ரிவோக் பண்ணலாம். அதான் வாய்டபுள் கான்ட்ராக்ட். ஸோ காம்பட்டன்சி கான்ட்ராக்டில் இது வந்து மெயினாக இருக்க வேண்டியது விஷயம். தென் இந்த கம்யூனிகேஷன், இந்த நம்ம இந்த ப்ரொப்போசல் தரோம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ரெசிப்ரோக்கல் ப்ரொமோஷன் தரோம், இது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள் நிறைவடைகிறதுன்றதுக்காக தான் கம்யூனிகேஷன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். ஒருத்தர் லெட்டர் போடுறாரு, நான் இந்த வீடை விற்கிறேன்னு, இவர் லெட்டர் போட்டோன்னே இவர் ப்ரொப்போசல் முடிஞ்சு போச்சு, அது அங்கே போய் சேர்ந்தவொடனே அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் ஆகிட்டா மாதிரி, இந்த வந்து இடையில் ரெண்டு பேருமே நீக்கிறதுக்கு ஒரு ரிவோக் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா, எல்லா கான்ட்ராக்ட்டுமே அக்ரிமெண்ட்டு தான், ஆனால் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆகாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து ஒரு சப் ப்ரொவிஷனில் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் சட்டப்படியாக பதிவு செய்யப்பட வேண்டும், குறிப்பிட்ட முத்திரை கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விதிக்கு உட்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் இருக்குமேயானால் அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆகாது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, காம்பட்டன்சி டு கான்ட்ராக்ட். இந்த காம்பட்டன்ஸ் தகுதி, ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கான்ட்ராக்டில் வந்து மூன்று விஷயம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை மனப்பாடம் படிக்கணும், செக்ஷன் 11. ஏன்னா இந்த செக்ஷன் 11 வந்து பல்வேறு சட்டங்களில் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கம்பெனிஸ் ஆக்டு, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு, பார்ட்டிஷன் ஆக்டு, கேரியர்ஸ் ஆக்ட், எல்லாம் காம்பட்டன்ட் டு கான்ட்ராக்ட்ன்னு ஒரு வார்த்தை வந்துடும். அப்போ இந்த செக்ஷன், ஏன்னா இது ஓல்டஸ்ட் ஆக்டு, இந்த ஆக்ட்லேருந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து முதல்ல மேஜராக இருக்கணும், ரெண்டாவது வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்கணும், மூன்றாவது வந்து அந்த நபர் சட்டத்தின் மூலமாக ஒப்பந்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட நபராக இருக்கக்கூடாது. இந்த மூணு தான் காம்பட்டன்சி டு கான்ட்ராக்ட். மேஜர் என்ற விஷயத்தில் வந்து அவர் எந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிறார், அந்த நாட்டு சட்டப்படி அவர் மேஜராக இருக்க வேண்டும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயது நிரம்பியராக இருந்தால் அவர் மேஜர். அதில் பல நாடுகளில் வந்து 16 வயதே வந்து நிரம்பி வந்தால் கூட மேஜர். ஸோ நம்ம வந்து இன்றைய வேகமான உலகத்தில், குளோபலைசேஷனில்,
ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷனில் உலக நாடுகளில் இருக்கிற பல்வேறு நாடுகளும் நம்ம ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். அதனால் அந்த ஏரியாவை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ரெண்டாவது இன்சானிட்டி, அது பைத்தியம், மனநிலை சரியில்லாத விஷயம். மூணாவது என்னன்னு கேட்டால் டிஸ்குவாலிஃபிகேஷன். என்னென்னா இன்சால்வெண்ட்டாக இருந்தால் அவர் ஒப்பந்தம் போட முடியாது, தண்டனை பெற்றவராக இருந்தால் அவர் ஒப்பந்தம் போட முடியாது. இதெல்லாம் வந்து காம்பட்டன்ட் டு கான்ட்ராக்ட். அதுக்கடுத்தது தான் கன்சன்ட். கன்சன்ட்ன்றது அது கட்டாயப்படுத்தாமல் இருக்க வேண்டும், தவறான முறையில் கன்சன்ட் பெற்றிருக்கக்கூடாது. இது வந்து செக்ஷன் 14. இதில் வந்து கோயர்சன், கட்டாயப்படுத்துறது, அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், தவறான ஆதிக்கத்தை செலுத்தி பெறுறது, ஃப்ராடு பண்ணுறது, மிஸ்ரெப்ரசன்ட், தவறான தகவல் மூலமாக பெறுகிறது, மிஸ்டேக்குன்னா தெரியாமல் ஈடுபடுறது. இது எல்லாமே வந்து கீழே விவரமாக கான்ட்ராக்ட் ஆக்டில் இந்த பேசிக் அப் டு செக்ஷன் 14 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்டையர் கான்ட்ராக்ட் ஆக்டை கவர் பண்ணலாம். அதனால் இது அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இதுக்கப்புறம் வர்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சைட்டேஷனை வச்சு டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ஆக்டில் அப் டு செக்ஷன் 14 வரைக்கும் நீங்கள் முடிக்கணும். சரி, கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து நாங்கள் கிரிமினல் சைட் ப்ராக்டிஷ்னரு, நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டெலாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பண்ணுறீங்கள, லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு, அதான் மேஜர் இன்க்ரீடியன்ஸு டிஃபென்ஸுக்கு. அதில் வந்து யூ கேன் இன்வோக் செக்ஷன் 14. கன்சென்ட் வாங்கலை, இதில் ஒன்றும் இல்லை, லீகலி என்ஃபோர்ஸபிள் இல்லை, யூனிலேட்டர் கான்ட்ராக்ட், இப்படிலாம் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையுமே தவிர்க்காதீர்கள் என் அன்பு நெஞ்சங்களே. காலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.